ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விகே ஸ்டுடியோ. இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நிறைய பேர் நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க, அதாவது பிரிண்டர்ஸ் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன பேக்ரவுண்ட் இமேஜ், அதாவது எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும். நீங்கள் நிறைய பேர் எனக்கும் கேட்டிருக்கீங்க. நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு 60+ பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து எடிட் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அது நான் போட்ட உடனே நிறைய பேர் அந்த பேக்கேஜிலேருந்து நீங்கள் எப்படி இந்த இதெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறீங்க, எப்படி டைப் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படினா அந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக தெளிவாக புரியும். எப்படி எடிட் பண்ணுறது, சாரி எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். இந்தந்த இமேஜுக்கு இந்தந்த டைட்டிலில் நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொன்றா சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படினா தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து நம்ம எது, அதாவது இந்த வீடியோ, அதாவது இந்த இமேஜ்லாம் நம்ம எதில் டவுன்லோட் பண்ணுறோன்னா பிரிண்டஸ்ட். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பிரிண்டஸ்ட் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க, நிறைய வீடியோ எடிட்டர்ஸ் எல்லாமே பிரிண்டஸ்ட் தான் யூஸ் பண்ணுறீங்க. அப்படி இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கூட கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிரிண்டஸ்ட்டு டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிரிண்டஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிரிண்டஸ்ட் ஓப்பன் பண்ணதுமே ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்ததெல்லாம் நம்மளுக்கு வந்து முன்னாடி ஆள் அப்படின்னு சொல்லி கேட்டகரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா சர்ச் பார் இருக்கும். அந்த சர்ச் பாரை கொடுத்து நீங்கள் வந்து நான் சொல்கிற டைட்டில் வந்து நீங்கள் டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு டைட்டிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் ஆர்ட். இப்படி இல்லுஸ்ட்ரேஷன் ஆர்ட், ஆர்ட் பாய் கேர்ள் ட்ராயிங் அந்த மாதிரி நிறையா இருக்கும். இல்லுஸ்ட்ரேஷன் ஆர்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் போனீங்கனாவே நிறையா வரும். அதில் கீழே மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நிறைய கேட்டகரி வரும். இது வந்து நீங்கள் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட அனிமேஷன் வீடியோ பார்த்துருப்பீங்க, அது வந்து இல்லஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி தான் டைப் பண்ணும். இதில் வந்து வேறு மாதிரி வருது, அதாவது ஸ்டார்டிங் எண்டிங்கில். நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணீங்கன்னா, இப்போ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இமேஜுக்கு ரிலேட்டடாக கீழே வரும்போது நம்மளுக்கு இல்லஸ்ட்ரேஷன் ஆர்ட் இப்படி வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி இமேஜ் வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது கேட்டிங்களே, அது வந்து அதோட டைட்டில் வந்து இல்லஸ்ட்ரேஷன் ஆர்ட் இப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி இமேஜ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த இதை செலக்ட் பண்ண கீழே வந்து அதுக்கு ரிலேட்டடான இமேஜ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். அதில் வந்து நீங்கள் வேணுங்கிறத டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா உங்களுக்கு தெரியும், பிரிண்டஸ்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நான் இருந்தாலும் சொல்லிடுறேன். இப்போ இந்த இமேஜ் வந்து இப்போ அதாவது இந்த இமேஜ் செலக்ட் பண்ணி கீழே அதுக்கு ரிலேட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இமேஜ் எது பண்ணணும்னா இந்த இமேஜ் வந்து 3 டாட் கொடுத்து டவுன்லோட் இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரிக்கு வந்து டவுன்லோட் ஆகிரும். அவ்வளோதான். இது வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி, அதாவது ஃபஸ்ட்டு நேம் நம்ம எப்படி சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறது. அடுத்தது என்னது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது நேச்சர் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சர்ச் பண்ணி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நேச்சரான விட ஒரிஜினலில் வந்து நீங்கள் வீடியோ எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதை எடிட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த பிளாக் எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இதுவும் நல்லாயிருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்த இதுன்னு வரும். கீழே பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம க்ராப் கூட பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி. அதுக்கப்புறம் இந்த கேட்டகரி இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா அப்படி அதில் எடிட் பண்ணதெல்லாம் லைனாக வரும். இதில் உங்களுக்கு வேணுங்கிறத வந்து நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணி ஃபோட்டோ வந்து இன்னும் நான் பயங்கரமான எஃபெக்டெலாம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, புதுசாக வரும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி எடுத்தது அப்படிங்கிறது இருக்கும். இது தனியாகவே வந்துடுச்சு பாருங்கள். அப்படியே கீழே போக போக அந்த ஃபோட்டோகிராஃபியில் வந்து டிஃப்ரெண்ட்டான எஃபெக்ட்ஸ் வந்து வரும். இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா நானே இப்போ புதுசாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இதே மாதிரி தான் இது வந்து நேச்சர் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வரும். இதில் வந்து இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இது ரிலேட்டடான வரும். அதாவது இது ரிலேட்டட் நீங்கள் வந்து சர்ச் பண்ணவே உங்களுக்கு டாப்பில் வராது. நீங்கள் கொஞ்சம் கீழே தேடிட்டே வந்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது இப்போ நேச்சர் பற்றி அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ இதை செலக்ட் பண்ணோம்னா இது ரிலேட்டடாகவே கீழே வரும் நேச்சர்ஸ். அப்போ வந்து அதை செலக்ட் பண்ணிவிட்டு அது அப்படியே அந்த அதுக்கு உள்ளே போயிட்டே இருக்கணும். ரிலேட்டடாக போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற இமேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டைப் பண்ண உடனே முன்னாடியே உங்களுக்கு கிடைக்காது. இப்போ அடுத்தது வந்து இது ஒரு கேட்டகரி. இப்போ அடுத்தது என்ன பார்க்கலாம், சர்ச் பாருக்குள்ளே போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள். அடுத்தது என்னென்னா MATT மேட் பெயிண்டிங் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்படி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வால்பேப்பர்ஸ்லாம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து இப்போ வந்து அதாவது அந்த லைட் எஃபெக்ட்ஸ் மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணுங்கள். இதில் தான் இது பார்த்திங்கன்னா அப்படி நேச்சர், அதாவது இது வந்து ஒரு எஃபெக்டா நேச்சரில் வந்து எஃபெக்ட் இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ இதெல்லாம் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த வால் அந்த மாதிரிலாம் வரும். இதுவும் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய வீடியோ எடிட்டிங் இந்த இது இதுலேயும் நிறைய ட்ரெண்டிங்கான இமேஜ் எல்லாம் நம்ம எடிட் பண்ணலாம்.
இதெல்லாமே புதுசு புதுசாக இருக்கும். அதாவது வீடியோ நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எல்லாமே புதுசாக இருக்கும். இந்த மாதிரி எஃபெக்ட், அதாவது இந்த மாதிரி இமேஜை வச்சு பேக்ரவுண்ட் இமேஜை வச்சு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு, இதுக்குள்ளே ஒவ்வொரு கேட்டகரி அப்படியே நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். இப்போ இதில் வந்து அந்த வால் ஓப்பனாக இருக்கலாம், அதில் ரிலீக்ஸ் வர மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இது வந்து லைட் வர மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இதை இப்போ அந்த லைட்டை செலக்ட் பண்ணியுமே இது லைட் கேட்டகரி ஃப்ளைனாக வருது பாருங்கள். ஒன்றொன்னா அப்படி லைனாக அந்த ரிலேட்டடு, நீங்கள் வந்து ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி அந்த ரிலேட்டடாக இருக்கிறத டவுன்லோட் பண்ணி தான் நம்ம எடிட் பண்ண முடியும். நீங்கள் தேர்ட் இமேஜ் உடனே கிடைக்காது. இதில் வந்து அந்த ஸ்கை இருக்கலாம், அந்த இடத்துல ரிலீக்ஸ் வர மாதிரி எடிட் பண்ணலாம், இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது என்ன கேட்டகரி அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ சர்ச் பாரில் போய்ட்டு நான் திருப்பி ஆர்ட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதுலேயும் நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா இது ஃபோட்டோகிராஃபி தான். இது நிறைய இப்போ ட்ரெண்டிங்கான இமேஜ், நிறைய பேர் ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணி போட்டாங்க. இப்போ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அது ரிலேட்டடான நிறைய இமேஜ் வரும். இப்போ எப்படி ஒவ்வொன்றா அந்த அதுக்கு ரிலேட்டடான இமேஜை செலக்ட் பண்ணி நம்ம உள்ளே போய்க்க வேண்டியதான். இப்படி தான் இப்போ ஆர்ட் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற கேட்டகரியில் இதெல்லாம் இருக்குது. அப்படியே கீழே வந்துட்டே இருந்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபியில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருப்பாங்கள்ல, அதை தான் இதில் சொல்லியிருப்பாங்க. அது வந்து அதோ இது இந்த கேட்டகரியில் இருக்கும். இதெல்லாம் இன்னும் நல்லா சூப்பராக எடிட் பண்ணலாம். இதெல்லாம் ஆர்ட் ஃபோட்டோகிராஃபிக்கில் போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதாவது ஃபோட்டோகிராஃபி எடுத்திருப்பாங்கள்ல, அதை வச்சு அதாவது அவங்க ஃபோட்டோ எடுத்தது இல்லை அப்லோட் பண்ணியிருப்பாங்க, அதை வச்சு நம்ம ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக எடிட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஆர்ட் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற நேம். அதாவது சர்ச் பண்ணுறது இப்படி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும். இப்போ இந்த இதெல்லாம் எடிட் பண்ணி இதெல்லாம் இன்னும் சூப்பராக, இதெல்லாம் இன்னும் யாரும் நான் ட்ரை பண்ணல. இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த மாதிரிலாம் இன்னும் நிறைய இமேஜ், அதாவது ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா ரிலேட்டடாக போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பிரிண்டஸ்ட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இப்போ அடுத்த கேட்டகரி, அடுத்த எப்படி சர்ச் பண்ணால் அடுத்த இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது என்னென்னு டைப் பண்ணுறீங்கன்னா கான்செப்ட் ஆர்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்க. ஸ்டார்டிங்லேயே வந்துருச்சு கான்செப்ட் ஆர்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இதுலேயும் நிறைய மோர், அதாவது ரியல் மாதிரியே தெரியும். இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரியல் மாதிரியே தெரியும், ஆனால் பெயிண்டிங் மாதிரி தெரியும். ஆர்ட் அதாவது ஒரு ஆர்ட், அதாவது வரைஞ்சது மாதிரியே இருக்கும். இதுவும் பார்க்குறதுக்கு எடிட்டிங்க்கு வந்து நல்ல சூப்பராக நல்ல எஃபெக்ட்லாம் உங்களுக்கு இருக்கும். அதாவது நிறையா இமேஜ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு இதில் சர்ச் பண்ணும்போது. இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் இன்னும் யாருமே இந்த மாதிரி இமேஜ் வச்சு எடிட் பண்ணல. இது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். அதாவது கொஞ்சம் கார்ட்டூனாக இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது கீழே வரும்போது இப்போ இந்த இமேஜ் தான் நம்ம செலக்ட் பண்ணோம், ஆனால் இது கீழே வரும்போது இந்த இமேஜ் நம்மளுக்கு கிடைக்கிது பாருங்கள். அதனால் இந்த இமேஜெல்லாம் வச்சு நல்லா நம்ம நல்லா எடிட் பண்ணலாம். இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏதாவது நம்ம ஒரு சாங் போட்டு எடிட் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான இமேஜ் அந்த இதில் வந்து கிடைக்கும். அதனால் நான் சொல்லியிருக்கிற அந்த நேம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சாலும் சரி, இல்லை ஒரு சின்னதாக நீங்கள் நோட் பேடில் நோட் பண்ணி வச்சாலும் சரி, நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறது வந்து அப்படியே வீடியோவில் சைடில் தெரியுது பாருங்கள். நான் ஒவ்வொரு எஃபெக்ட் சொல்லும்போது அதோட நேம் வந்து சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் வந்து கரெக்டாக நேம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். இப்போ ஒவ்வொரு எஃபெக்ட்டு அதாவது ஒவ்வொரு இமேஜ் செலக்ட் பண்ணும்போது அது ரிலேட்டடான இமேஜ் வந்து வரும் பாருங்கள். அதை வச்சு தான் நம்மளால் வீடியோ எடிட் பண்ண முடியும். நீங்கள் சர்ச் பண்ண உடனே கிடைக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரிலேட்டடாக போய் பழகுங்க. இப்போ அடுத்தது வந்து என்ன டைப் பண்ணி சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது என்னென்னு சர்ச் பண்ணுறீங்கன்னா SUR சர் ரியலைசம் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு டைப் பண்ணுங்க. இப்போ SUR ரியலைசம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த இதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது எப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், ஸ்கையில் வந்து விண்டோ இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது எடிட்டிங்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக இந்த இது, அதாவது இந்த டைட்டில், இதுவும் நிறைய இமேஜ் நல்லா ட்ரெண்டிங்கான இமேஜ், அதாவது புதுசு புதுசாக இருக்கும் எடிட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த இமேஜ் எடிட் பண்ணிங்கன்னா மேகத்தை அந்த ட்ரீக்கு பதிலாக மேகம் வந்து அந்த ட்ரீ மாதிரி இருக்குது. இதில் சாங் சூப்பராக எடிட் பண்ணலாம். இன்னொன்று இப்போ பார்த்தோம் பாருங்கள், இது இந்த வாலில் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு ஃபீலிங்கான தமிழ் சாங் போட்டு வாலில் அப்படியே இதாகிற மாதிரி போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்படி நான் சொன்ன இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது கீழே வர வர நம்மளுக்கு புதுசு புதுசாக இமேஜ் வந்து கிடைக்கும். வேறு இப்போ கீழே வந்துகிட்டே இருந்தோம்னா இந்த இது பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் கப்பில் இருந்து வர மாதிரி இருக்கும். ஆனால் கீழே வந்தீங்கன்னா அப்படியே மாறிடும். இப்போ இதில் வந்து நிலாவிலேருந்து அப்படியே ஃபயர் வர மாதிரி,
அதாவது நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரி சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக வந்துடணும். இப்போ இது வந்து ஒரு மிளகு பற்றி இதிலேருந்து புகை வர மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது கேட்டகரி வைஸாக போகணும், நீங்கள் சர்ச் பண்ண உடனே கிடைக்காது. அதனால் கேட்டகரி வைஸாக போக போக ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நான் இது மூலமாக தான் டவுன்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நான் எவ்வளோ டாபிக் சொன்னேன் எனக்கு சரியாக தெரியல, ஒரு 6 or 7 சொல்லியிருப்பேன் சர்ச் பண்ணுறது எப்படின்னு. அதாவது நீங்கள் வந்து இந்த 6 or 7 யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இது வந்து இன்னொரு சீரீஸ் போடலான்னு இருக்கேன், அதாவது இன்னொரு வீடியோ, இன்னும் கொஞ்சம் நான் தேடி பார்த்து இன்னொரு சீரீஸ் போடலாம். எப்படி, அதாவது டைட்டில், அதாவது நீங்கள் எப்படி சர்ச் பண்ணால் இந்த மாதிரி இமேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக போடலான் இருக்கேன். நீங்கள் இது அது மாதிரி இன்னொரு சீரீஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாவே நிறைய இமேஜ் இருக்கும். நீங்கள் வந்து அடுத்து சீரியஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போடுவேன். நீங்கள் கமெண்ட் பண்ணலைனாலும் கண்டிப்பாக போட்டுருவேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் வீடியோ தொடர்ந்து பார்க்க முடியும் ஸ்கிப் பண்ணாமல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.